ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான ஸ்நாக், வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உருகினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட ஆரம்பிக்கலாம். இது நல்லா நமக்கு வறுபடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த நசுநசுப்பு தன்மை இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். பாதாம் பருப்பு இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பாதாம் டேஸ்ட் பிடிக்காது, அதனால் எந்த நட்ஸ் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சு இது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். இது வறுபட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 4-5 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காரப்பொரிங்கிறதுனால அது காரமாக சாப்பிடும்போது நமக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்ஸ் வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், இது நல்ல கலருக்காக. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது ரொம்ப காரம் இருக்காது ஆனால் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினா ரெட் சில்லி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் போட போகிற பொரியில் வந்து உப்பு இருந்துச்சுன்னா இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். அது வந்து பிளெயின் பொரியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ என்னோட பொரியில் வந்து அது உப்பு உள்ள பொரி தான். இப்போ இந்த பொரியை வந்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட வந்து பொரி நமக்கு நல்லா கலந்து அது கலர் மாறி ஒரு நல்ல வெதுவெதுப்பு தன்மை வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து சிம்மில் தான் நம்ம ஃபுல் ப்ராசஸும் செய்கிறோம். மீடியமில் வச்சா கூட இந்த மசாலா பவுடர்லாம் நமக்கு வந்து கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பொரி வந்து ஒரு லைட்டு இதமான சூடாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலரும் மாறிடுச்சு, நமக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியான ஸ்நாக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். Thanks for watching.